கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் குடிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பேரூராட்சி செயலர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் மின் மோட்டார் மூலம் தண்ணீர் எடுப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தண்ணீர் வீணாக விரயமாவதை தடுக்கவும் ஊழியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மின்வெட்டை பயன்படுத்தி அடுத்தடுத்து 3 வீடுகளில் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முகமது ஹனீஃபா என்பவரது வீட்டில் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு 14 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணத்தை மர்மநபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். அதேபோல நஞ்சனன் என்பவரது வீட்டில் 3 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் பணத்தையும், முபாரக் அலி என்பவரது வீட்டில் 20,000 ரூபாய் பணமும் மர்மநபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் கோடங்குடி கிராமத்தில் வயலில் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட வலையில் சிக்கி 5 வயது மதிக்கத்தக்க அரிய வகை புள்ளிமான் ஒன்று உயிரிழந்தது. இதுகுறித்து தகவலின் பேரில் சீர்காழி வனத்துறை அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்த மானின் உடலை கைப்பற்றி அரசு கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் அருகே அமைந்துள்ள பழமை வாய்ந்த ராசிமண்டல குரு பகவான் கோவிலில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வரும் ஞாயிற்றுக்கிழமை வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. முன்னதாக ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மற்றும் புகழ்பெற்ற ராசிமண்டல குரு பகவான் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் கடங்கன யாகசாலைக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.